ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வீல் சீல்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிமி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வண்டியோட லுக்லேருந்து பார்க்கும்போதே தெரியும் இது வந்து ஒரு மஹேந்திரா தாருக்கான ஒரு காம்படிட்டர் அப்படிங்கிற மாதிரி, பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் எனக்கு பர்சனலாக இந்த கார் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாருக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணணும் பார்த்தா, தார் டபுள் டோர் அண்ட் ஜிமி பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் டோர்ஸோட வருது. ஸோ சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஜிமி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வேரியன்ட் வருது, ஜெட்டா ஆல்ஃபா அப்படின்னு. ரெண்டுலையுமே மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அவைலபிளாக இருக்குது. ஓவராலாக ரெண்டு வண்டியோட எக்ஸ்டீரியர் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே சேமாக தான் இருக்குது, எக்ஸப்ட் வீல்ஸ் தவிர. ஜெட்டலா பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வீல் கொடுக்குறாங்க, ஆல்ஃபால அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோ ஹெட் லேம்ப், ஹெட் லேம்ப் வாஷர், எல்இடி ஹெட் லேம்ப், ஃபாக் லேம்ப்ஸ், இது எல்லாமே ஜெட்டா வேரியண்ட்ல கிடையாது, ஆல்ஃபா வேரியண்ட்ல உண்டு. அண்ட் எலக்ட்ரிக் ஓஆர் விஎம் அட்ஜஸ்டபிள் ஜெட்டால இருக்கு, அண்ட் ஆல்ஃபால அட்ஜஸ்டபிள் பிளஸ் ரிட்ராக்டபிள் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ஆறு ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, சைடு கர்டன்ஸோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரேக்ல நிறையவே இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்காங்க, ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்பி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ஹில் டீசன்ட் கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க, பிரேக் அசிஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா புஷ் ஸ்டார்ட் பட்டன் அண்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க ஆல்ஃபால, அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ஆல்ஃபால, லெதர் ரேப் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க ஆல்ஃபால, டில்ட் பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க, ரியர் அக்சசரி ஸ்டாக்கெட் கொடுத்துருக்காங்க, லக்கேஜ் ஹுக் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் டோர் லாக்கிங், டிஜிட்டல் கிளாக்கு, ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல், டாக்கோமீட்டர், சென்ட்ரல் கன்சோல் ட்ரே, ஃப்ளோர் கன்சோல் ட்ரே, 22.86 சென்டிமீட்டர் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஆல்ஃபால, ஸ்மார்ட் பிளே ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்மார்ட் பிளே ப்ரோ அப்படின்னு ஜெட்டா வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க, அந்த டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா 17.78 சென்டிமீட்டர் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு வேரியண்ட்லையுமே ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே வயர்லெஸில் சப்போர்ட் ஆகும், சூப்பரான விஷயம். அண்ட் வண்டியில் மொத்த ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்தோம்னா நாலு ஸ்பீக்கர்ஸோட வருது. அந்த வண்டியோட மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 104.8 PS அட் 6000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் மேக்ஸிமம் டார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 134.2 நியூட்டன் மீட்டர் அட் 4000 RPMல் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 40 லிட்டர் வருது. ஃப்ரண்ட் பிரேக் வெண்டிலேட்டர் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ரியர் பிரேக் ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 195/80 R15 inch அலாயோட வருது. ஸோ ஓவராலாக இந்த வண்டி என்னோட பார்வையில் தார் மாதிரியான வண்டி வாங்கணும் பட் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெஸ்ட் பக்காவான வண்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆறு ஏர் பேக் கூட வருது, நிறைய பிரேக்கிங் அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் இந்த ஜிம்மியை நம்ம சேனலில் கூடிய சீக்கிரத்தில் ரிவ்யூ போட போகிறோம். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஃபாலோ பண்ணி வாங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் நான் அகைன் சந்திக்கலாம். See you, bye.